கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு கூறிய முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34 பார்க்குறோம். இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து இதை சொல்லும்போது என்ன நிலைமையில் இருந்தாங்க, அவங்க வந்து நார்மலாக இருக்கும் போது இதை சொல்லலை, சிலுவையில் அறையும் போது உச்சம் தலை முதல் அவரோட பாதம் வரைக்கும் முழுவதுமாக காயங்கள் இருந்தது. அவரோட தலையில் பார்த்திங்கன்னா அந்த முள்முடியினால் அந்த முட்களால் ஆன கிரீடத்தை வச்சுருந்தாங்க. அதனால் அதுலேருந்து ரத்தம் நிறையா வந்தது, ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருந்தது. அதுமாதிரி அவரோட உடம்புல சாட்டையினால் அடித்து காயங்கள், அதுலேருந்து வந்த ரத்தம், அவரோட கை காலில் ஆணி, இதெல்லாமே வந்து இருக்கும்போது அந்த அதெல்லாம் பண்ணவங்கள மன்னிப்பு கேட்குது. அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன் பிதாவிடம் மன்னிப்பு கேட்குறது தான் இந்த வார்த்தைகள். இதில் என்னென்ன, இந்த வார்த்தைக்குள்ளே என்னென்ன அடங்கி இருக்குங்கிறது மட்டும் ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், மன்னிக்கும் தன்மை இருக்குது இதில், மன்னிக்கிறது தெரியுது நமக்கு. அன்பு, அன்பு இருந்தால் தான் நம்ம வந்து மன்னிக்க முடியும் மற்றவங்கள. அதனால் அன்பு கூர்ந்ததுனால தான் அவர் மன்னிப்பு கேட்குறாரு. மூன்றாவது, புரிந்து கொள்ளுதல். அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மன்னிக்கும் தன்மை, அதை பற்றி பார்த்தோம்னா, பல மனஸ்தாபங்களுக்கோ சண்டைகளுக்கோ எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக இருக்குது மன்னிப்பு கேட்க முடியாதது, துணியாதது. அதே மாதிரி மன்னிப்பு கேட்டாலும் அதை மன்னிக்காமல் இருக்கிறது சில பேரோட குணம். இதனால தான் நான் போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அன்புக்குரியவர்களே, சிலர் தமது தவறை கூறி மன்னிப்பு கேட்டாலும் நம்மில் அநேகர் மன்னிக்கிறது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களோட பாவத்தை பிதா கிட்ட சொல்லி அந்த நேரத்தில் வந்து கன்ஃபஸ் பண்ணுறது, அவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிதா கிட்ட கேட்குறாரு. அப்படி செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உண்மையிலே பார்த்தா நம்ம லார்ட்ஸ் பிரேயரில் படிக்கிறோம், எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்கிறவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு. அதில் சொல்கிறது மாதிரி நம்ம உண்மையிலே மன்னிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம தான் யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி இயேசுப்பா வந்து உன் சகோதரனை 7 தடமல்ல 7 70 தடம் கூட மன்னிக்கணும், 7 டைம்ஸ் மட்டும் இல்லை 70 டைம்ஸ் கூட அவனை வந்து நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மற்றையும் 5:16 பார்த்தோம்னா, மனுஷங்கள் நட்கிறதை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி நட்கிறைகள், இந்த மாதிரி நட்கிறைகள் மன்னிக்கிறது, அன்பு காட்டுறது, மற்றவங்களை புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிறது, இதில் தான் வந்து நம்மளுடைய நட்கிறைகள் நிறையா நம்ம வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி மத்தையும் 5:23-24 நம்ம வந்து ஒரு காணிக்க ஒன்று செலுத்த போகும்போது கூட, அப்போ நம்மளோட பிரதரோடு ஏதாவது குற்றங்கள் இருந்தால், நம்மளுக்குள்ள குறைபாடுகள் இருந்தால், அதை வந்து நம்ம முதல் போய் அவங்க சகோதரன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒப்புதவாகணும், அதுக்கப்புறம் காணிக்கை வந்து செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இது போல் நம்ம மன்னிக்கும் குணமுடையவர்களாக இதுக்க நம்ம கற்றுக்கணும் இன்றைக்கி. அடுத்ததாக அன்பு, அன்பு பற்றி பார்த்தோம்னா, ஆவியின் கனி 9 இருக்குது. அதில் முதலாவதுக்கு சொல்கிறதே அன்பு தான், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்படி தான் அன்பு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது இதிலேருந்து தெரியும் அன்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னா அதுக்கு அன்புங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும் அவங்க மேலே. ஒரு நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னா நம்ம என்ன அவங்க பெரிய தப்பு பண்ணால் கூட நம்ம சின்னதாக தான் அதை விட்டுருவோம், சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இதுவே ஒரு நமக்கு கொஞ்சம் பிடிக்காதவங்க அப்படி அவங்க ஏதாவது அவங்க மூலமாக நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா நம்ம வந்து எப்படி பண்ணுவோன்னு தெரியும், உன்னால் தான் எல்லாம் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு பெரிய தப்பு சொல்லிவிடும், சண்டையாக்கிடும், அதுவே பெருசாக. வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பை பற்றி அன்புவே 2 டைப்ஸ் சொல்லலாம். நம்ம தேவன்கிட்ட நம்ம எப்படி அன்பு செலுத்துவோம், இயேசுப்பா கிட்டே எப்படி அன்பு செலுத்துவோம், அதே மாதிரி நம்ம மனுஷங்க நம்மளுக்குள்ளே எப்படி அன்பு உள்ளவர்களாக இருக்கும் அப்படின்னு 2 டைப்ஸ். ஆண்டவர் என்ன சொல்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் இப்போ இதனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லியிருக்காது. உபாகம் 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்துள்ளா இருப்பேன் அப்படின்னு. கற்பனைகளை கை கொள்கிறது மட்டும் இல்லை, இயேசுப்பா கிட்ட நம்ம எவ்வளோ அன்பு கூறுவோம், எவ்வளோ அவர்கிட்ட பாசமாக இருக்கும் அது இருக்குது. அதே மாதிரி ரோமர் 8:28 அதில் பார்த்தா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாம் பிற மனிதர்களோடு அன்பாக இருப்பது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம இயேசு கிறிஸ்துவோடும் அன்பாக இருக்கணும். நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள ரிலேஷன், அந்த அன்பு, அது ஒன் சைடு இருக்கணும். அதே மாதிரி நம்ம மனுஷங்கக்கிட்டேயும் நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பற்றி நம்ம பார்க்கணும். அடுத்தது கடைசி, புரிந்து கொள்ளுதல். அன்பு, புரிந்து கொள்ளுதல், இந்த ரெண்டுமே இருந்தால் நம்ம ஒருத்தரை மன்னிக்க முடியும். அந்த ரெண்டுமே இயேசுப்பா கிட்டே இருந்ததுனால தான் அவங்க வந்து மன்னித்து அவங்களுக்காக வேண்டியிருக்காங்க. மன்னிப்பு, அவங்க மன்னிப்பு கொடுத்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிதா கிட்ட அவங்களுக்காக வேண்டியிருக்கிறத பார்க்குறோம். புரிந்து கொள்ளுதல், இதுக்கு ஒரு சின்ன கதை, இந்த கதை எல்லாத்துக்குமே சரியாகும். என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா தன்னுடைய மகனோடு இருந்தாங்க.
அந்த மகன் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஆசையினால வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அவனோட பணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பணத்தெல்லாம் எடுத்து வெளியூருக்கு போயிட்டு நல்லா செலவு பண்ணி அப்புறம் அங்கே வேறு காசும் இல்லாமல் வீட்டுக்கும் திரும்பி வர்றதுக்கு பயப்பட்டு அங்கே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து என்னென்னா கொஞ்ச நாள் கழித்து அம்மா அப்பாவை பார்க்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ரியலைஸ் பண்ணுறான். ஆனால் ஒரு பயம், நம்மளை ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ. ஸோ ஒரு லெட்டர் எழுதுதான், அம்மா அப்பா நான் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, பட் என்னை மன்னிச்சுதுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து நான் என்னென்னா நான் வரேன், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற வாசலில் இருக்கிற மரத்தில் வந்து நீங்கள் ஒரு கொடி, ஒயிட் கலரில் ஒரு வெள்ளை கொடியை வந்து நீங்கள் வைக்கணும். அப்படி அதை பார்த்தேன்னா நான் வந்து ஓகே நான் மன்னிச்சிட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துடுவேன், கொடி இல்லைனா நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி லெட்டர் போட்டான். அதை அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்க. இல்லை ட்ரெயின் வந்துருச்சு, அவனும் இறங்கி தன்னோட வீட்டுக்கு நடந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்கான். கொஞ்சம் தூரம் வந்ததுலேருந்தே ஒவ்வொரு ட்ரீ, அவன் பார்க்குற ட்ரீலெல்லாம் ஒரு வெள்ளைக்கொடி வெள்ளைக்கொடியாக அதுக்கு அவங்க வீடு வரைக்கும் ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டான். வெள்ளைக்கொடியாக எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க, எல்லா மரத்துலேயும் மதங்கள்லேயும் வீட்டு பக்கத்துலேயும் எல்லாத்துலேயும் தெரிகிற மாதிரி. அப்போ என்னம்மா அது, நான் ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் மட்டும்தான் நான் வைக்க சொன்னேன் அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நீ வந்து பார்க்கும்போது நம்ம மரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கொடி வேறு எங்கேயாவது கீழே விழுந்துச்சோ, இல்லை நீ சரியாமல் பார்க்காம திரும்பி போயிட்டா அப்போ நீ திரும்பியே வரமாட்ட அப்படின்னு சொல்லி நானும் அப்பாவும் என்ன பண்ணுவோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் பக்கத்தில் இருக்கிற மதங்கள் எல்லாத்துலேயும் கொடிகள் வச்சோம், ஒயிட் கலர்ஸ் ஃப்ளாக் வந்து நாங்கள் வச்சுருக்கோம், நீ வரணும் உனக்காக தான் நாங்கள் வச்சோம், மறுபடியும் நீ போயிடக்கூடாதுன்னு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க வந்து தன்னுடைய மகனை புரிஞ்சு கொண்டாங்க, அவங்களுக்கு அளவு கடந்த அந்த அன்பு வந்து மன்னித்து அவனை ஏற்றுக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதுபோல் நம்மளும் இன்றைக்கி மற்றவங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்கிறோம், எந்த அளவுக்கு அன்பாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை போல் பிறரை மன்னிக்கிறோம், பிறருக்காக நம்ம வந்து பகிர்ந்து பேசி நம்ம இயேசு நம்ம ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.